அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. அன்பு ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது உங்கள் ஆதன் சினிமா வழங்கக்கூடிய சிந்து பயர்வு நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில நம்மோடு பேசுவதற்காக பாடகர் திரு டி எல் சங்கர் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மிகப்பெரிய புகழ்பெற்ற பாடகர் திருச்சி லோகநாதன் அவர்களுடைய இளைய மகன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு பாடலோட தொடங்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அதுவும் அப்பாவோட பாடலும் கேட்டு கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். உள்ளவும் தென்றல் காற்றினிலே ஓடமிதே நாம் ஊஞ்சலாடுதே. உள்ளவும் தென்றல் காற்றினிலே ஓடமிதே நாம் ஊஞ்சலாடுதே. அலைகள் வந்து மோதே பாடி உந்தன் பாட்டிற்கென்றே தாளம் போடுதே. அலைகள் உந்து மோதியே பாடி உந்தன் பாட்டிற்கென்றே தாளம் போடுதே. அருமையான பாடல். இந்த பாடல் எந்த வருடம் வந்தது சார்? இது வந்து மந்திரிகுமாரி திரைப்படம் 1949 ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. 50 படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ 1949 இன்னைக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ வருடங்கள் கடந்து நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு இசை பாரம்பரியம் மிக்க குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாருமே பாடகர்கள், மகாராஜன் சார், தீபன் சக்கரவர்த்தி சார், தியாகராஜன் சார் எல்லாருமே. ஸோ நீங்கள் இந்த இசைத்துறையில் எப்போ முதல் முதலாக பாட ஆரம்பிச்சிங்க? நான் வந்துங்க மேடையில் பண்ணது 1984 1984 ஒரு திருமண நிகழ்ச்சியில் அண்ணனுடைய நண்பர் டிஎல் தியாகராஜன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நண்பர் திரு பத்ரி அப்படின்ட்டு அவங்களுடைய தகப்பனாருடைய 80th திருமணத்தில் தான் நான் மாமாவில் பாடினேன். நிகழ்ச்சிக்கு போய் திருமணத்துக்காக போயிருந்தோம். அப்போ பாடுறியான்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ பாடின உலகம் தென்றல் பாட்டு தான் முத முதல்ல நான் மேடையில் பாடிய பாடல். நிகழ்ச்சியில் பாடிட்டு இருக்கும்பொழுது அப்பா அப்போ தான் உள்ள திருமண மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சி வர்றாங்க. ஸோ கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அன்னைக்கு துவங்கி நான் இன்னைக்கு வரை பாடிட்டுருக்கேன் நிகழ்ச்சி. இதில் நீங்கள் உங்களுடைய உங்கள் அண்ணன்கள் பாடும் பொழுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்கள் அண்ணன்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள், அவர்கள் பாடிய பாடல்கள் அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். மூத்த அண்ணனை பற்றி சொல்லணுன்னா கலை மாமணி திரு டிஎல் மகராஜன் அவர்கள் வந்து 10 பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார் படத்துக்கு. ஆமாம், படத்துக்கு திருவருட்செல்வர் படத்தில் பாடினாங்க. அதை தொடர்ந்து திருமால் பெருமை திரைப்படத்துலேயும் பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஆலய மணிக்கதவை தல் திறவை அப்படின்ற பாடல் தான் அவர் முதல் முதல்ல பாடின பாட்டு. தேவார பாடல் இல்லையா அது, அந்த பாடலை வந்து மேடைகளில் அவர் பாடி நாங்கள் கேட்டதை விட திரைப்படத்தில் வந்து பாடும்பொழுது ஒரு அசாத்தியமான ஒரு பிர்காவில் பாடியிருப்பார். அந்த பாடல்லையும் சரி, அது மாதிரி திருமால் பெருமை படத்துலேயும் சரி. அதன் அவர்கிட்ட பாடும்போது என்னென்னா, நான் மற்ற பாடகர்களுடைய பாடல்கள் இப்போ நிகழ்ச்சியிலையோ ஏதோ பாடும்போது, இப்போ உதாரணத்துக்கு சீர்காழி குருநாதன் மாமாவோட பாட்டை நான் பாடுறேன்னு வச்சிங்களேன், முதல்ல வந்து அப்போ உங்களோட ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணுன்றப்போ அவங்கள முதல்ல மனசில் நினச்சிக்குவேன். அதன் பிறகு பெரிய அண்ணன் நினச்சிக்குவேன். அவர் சீர்காழி மாமாவுடைய அந்த அந்த ரேஞ்சு அது அதே மாதிரி பாடக்கூடியவர்ன்றதுனால. அப்பாவோட பாடல்கள் பாடும்போது அப்பா மாதிரி சாயலில் இப்போ வீட்டில் யார் பாடுவாங்கன்னா தீபன் பாடு, தீபன் சார். பிபிஎஸ் பாட்டு பாடுறேன்னா அப்போ தியாகவேணன் நினச்சிக்குவேன். ஏன்னா அவங்களோட வாய்ஸ் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே முன்னோடியாக யார் இருக்காங்களோ அவங்கள அவங்க பின்தொடர்ந்து வந்ததுனால இப்படி நான் நினச்சிக்கிறது உண்டு. உங்களுக்கு மகாராஜன் சார் பாடின பாடல்கள் எது ரொம்ப பிடிக்கும்? காதலாகி கசிந்து தான் முதல் பாட்டு தான். அது வந்து அவ்வளோ அருமையாக பாடியிருப்பார். சொல்லி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அந்த பாடல் ஒரு சில வரிகள் முயற்சி பண்ணுறேன். காதலாகி கசிந்து
கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மே நன்னெறி குயிப்பது வேதம் நான்கினும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தென்றலும் வேங்கிழவேனிலும் மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தென்றலும் வேங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. இந்த பாடல் வந்து ஐயா சிம்மக்குரலன் டிஎம்எஸ் ஐயா கூட பாடினது. ஆமாம், அருமையாக ரெண்டு பேரும் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு அந்த வயசில் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அண்டு உங்கள் அப்பாவுடைய பாடல்னா உங்களுக்கு பிடித்த பாடல்கள்? ஆ, நிச்சயமாக அப்பாவோட பாட்டு நம்ம சொல்லி ஆகணும். எல்லாருமே நாங்கள் எங்கள் வீட்டில் கேட்டிங்கன்னா, நாங்கள் 8 சகோதரர்கள், 2 சகோதரிகள், 10 பேர் இருக்கோம். நான் தான் யங்கஸ்ட்டு, பெரிய அக்காலேருந்து அதுக்கப்புறம் மகராஜ், நான் ஆண்கள்லாம் அண்ணன் பெரியவர். நாங்கள் எல்லாரையுமே எங்கள் எல்லாத்தையுமே கேட்டிங்கன்னா, அப்பா எங்களை மேலே படுக்க வச்சுட்டு தாளாடி பாடுற அந்த பாட்டு தான். ஓ, பங்காளிகள் அப்படின்ற படத்தில் நடிகைகள் திரு எம்ஆர் ராதா ஐயா அவர்களுக்காக அப்பா பாடின பாட்டு சின்ன அரும்பு மலர். சின்ன அரும்பு மலர் அந்த பாடல் வந்து மறக்கவே முடியாது. எங்கே கேட்டாலும் சும்மா ஒரு கேசட்டில் நம்ம ப்ளே பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது கூட அப்பா மேலே படுத்திட்டு நம்ம கேட்ட அந்த நினைவுகள்லாம் வர்றது ரொம்ப உண்டு. அந்த பாடல் என்ன நான் கொண்டு சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும், சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும், கண்களந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும், நான் கழிக்கும் நாள் வரும், கண்களந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும், நான் கழிக்கும் நாள் வரும். சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும், மண்ணில் உலவும் நிலவே என் வயிற்றில் உதிர்த்த கனி, மண்ணில் உலவும் நிலவே என் வயிற்றில் உதிர்த்த கனியே, வாழ்வு உன்னால் செழித்தே மனம் மகிழும் நாள் வரும், வாழ்வு உன்னால் செழித்தே மனம் மகிழும் நாள் வரும், நான் மகிழும் நாள் வரும். சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும், எங்கு இருந்த போதும் என் இதயம் உன்னை வாழ்த்தும், நீ எங்கு இருந்த போதும் என் இதயம் உன்னை வாழ்த்தும், தாய் அன்பு உன்னை காக்கும், தாய் அன்பு உன்னை காக்கும், நீ உறங்கிய அமைதி காணடா, அழுவதே நடா அமைதி காணடா. சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும். Mm-hmm.
சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி. ரொம்ப அருமையான பாட்டு. வீட்டில் எப்படி இருக்கும் சார்? எப்போவுமே இவ்வளோ பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறது, வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது உண்டு. காலையில் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கமாக ராஜா அண்ணாமலைபுரத்தில் நம்ம வீடு, பக்கத்தில் தான் வந்து மெரினா பீச்சும் பட்டினப்பாக்கம் பீச்சும். அதனால் ஒவ்வொருத்தங்களும் வந்து அந்தந்த காலகட்டம் இருக்கும்பொழுது சைக்கிளில் நேராக போய் பீச்சில் ப்ராக்டிஸ் பண்ணி, அந்த எதிர்காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆகாது, அதே நேரத்தில் வாய்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து எல்லாம் அண்ணா எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே போய் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணது உண்டு. சூப்பர். தீபன் சக்கரவர்த்தி சார், அவருடைய பாடல்களில், அவர் பாட திரைப்படங்களில் பாடும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்க. சொல்லும்பொழுது நான் ஒரு நிறைய பாடல்கள் அவரது கேட்டிருக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் பிரபலமாக இருக்கிறது பாடல்கள். எங்கே போனாலும் அவருக்கு அவருக்குன்னு ஒரு முதல் பாடலாம் வெளியே வந்திருந்தால் கூட அதுலேயே நல்ல ஒரு ரெஜிஸ்டர்னு சொல்லலாம். அந்த பாடல் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டு ஒரு படங்களில் கூட நடிச்சிருந்தார் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். நம்ம ராணித்தேனி, மாறுபட்ட குணங்கள், அதுக்கு பிறகு சில படங்கள், நாடகங்கள் கூட நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். திருத்தேகம் எனக்காகும் தேனில் நனைந்தது என்னுள்ளம், பொன்னாரம் பூவாழை ஆடும் தோரணம் எங்கெங்கும், காதல் தெய்வம் தான் வாழ்த்தும் காதலில் ஊரிய ராகம், பூங்கதவே தாழ்த்திரவாய் பூவாய் பெண் பாவாய் பொன்மாலை சூடிடும் பூவாயும் பெண் பாவாயும். இந்த ஹம்மிங் ரொம்ப பிரபலம் இந்த பாட்டில். இந்த ஹம்மிங், அந்த ஹார்மோனிக்கா ஹம்மிங் ஸ்டைல் வந்து ராஜா சார் இந்த பாட்டில் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இந்த பாடல் ரொம்ப அந்த ஹம்மிங் பிரபலமாச்சு. நீங்கள் சந்தித்த இசை பிரபலங்கள், அவங்கள பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்புகள் பற்றி சொல்லுங்கள் சார். அதில் முதல்ல நாங்கள் குறிப்பிட வேண்டியது இசையமைப்பாளர் சிறந்த வயலின் தான் இசை பேரறிஞர் திரு டி ஆர் பாப்பா அவர்கள். அவங்க வந்து அப்பாவை அடிக்கடி சந்திக்கிறதுக்கு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அது மாதிரி வந்திருக்கும் பொழுது எல்லோரும் பாடுறதெல்லாம் கேட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கும், எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிச்சிருக்காருன்னு சொன்னார். மகாராஜன் அவங்க நிறையா, மகாராஜனை வந்து அவருடைய பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறார். ப்ரைவேட் ஆல்பம்ஸு, ஆல் இண்டியா ரேடியோ அது சம்மந்தமாக இது பண்ணணும் பாடியிருக்கிறாங்க. அப்படி வரும்பொழுது என்னையும் கேட்டு, நாங்கள் தமிழ்நாடு அரசு இசை கல்லூரியில் போய் படிக்கும்போது அவர் கௌரவ இயக்குனராக இருந்தார். தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் கௌரவ இயக்குனராக இருக்கிறாங்க. அப்போ நான் போய் பாடும்பொழுது அண்ணன் என்னை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு பாட்டு பாட சொல்லி சொல்லும்பொழுது, மாப்பிள்ளை நல்லா தான் பாடுவேன்னு தெரியுமே அப்படின்னாங்க. இல்லை இல்லை, உங்களுக்காக சொல்லலை, மற்றவங்களாம் இப்போ பிரின்ஸிபல்லாம் இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம பாடி ஆகணும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அங்கே வந்து கொஞ்சம் கௌரவமான பாடல்களாக பாடணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் பாரதியாருடைய பாடல் தான் முதல்ல ஆடிஷனுக்காக பாடினேன் கல்லூரியில் சேர்றதுக்கு. அது பாட்டு வந்து சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சிறு கிளியே பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா, பேசும் பொற்சித்திரமே பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா, பேசும் பொற்சித்திரமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே.
வரும் தேனே சின்னஞ்சேறு கிளியே கண்ணம்மா சின்னஞ்சேறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே ஓடி வருகையிலே கண்ணம்மா டிஆர் பாப்பாவை அவங்கள சந்தித்து அவங்களுடைய கல்லூரியில் சேர்ந்து 3 வருஷம் அதில் படித்து அதில் ஒரு இது என்னென்னா எந்த பெரிய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க யார் வந்திருந்தாலுமே ஒரு மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவார். தாங்க சார் சார்ன்னு சொன்னால் கூட அவர் வந்து கடைசி வரைக்கும் பேர் சொல்லியோ அப்படின்லாம் கூப்பிட்டதில்லை. அந்த மாதிரி எங்கள் எல்லோரும் மூலியமும் அவர் அப்பா மேலே இருந்த மரியாதையும் எங்கள் எல்லாருமே கண்டினியூ ஆச்சுன்னு தான் நாங்கள் அதை சொல்லணும். ஐயா எம்எஸ்வி அவர்களோட சந்திக்கக்கூடிய அனுபவம் வந்தது வந்தது அண்ணனுடைய நிகழ்ச்சிகள் அப்புறம் அவங்க பாடும்பொழுது என்னை கூட்டிகிட்டு போகும்போது நான் எம்எஸ்சியை பார்த்துருக்குறேன். அதன் பிறகு வந்து நான் பாட துவங்கிய பொழுது அப்போ வந்து இப்போ இந்த ஃபோனில் பாட்டு அனுப்புறது அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அப்போ நான் ஒரு தடவை கேசட்லாம் எடுத்துகிட்டு காலையிலே போய் சந்திக்கும் போது ஒரு 2-3 தடவை போனேன் ஒரு ஒரு பாட்டுக்கும். அப்போ தான் ஏன் தம்பி நீங்கள் அனுப்புங்க நான் கண்டிப்பாக ஆனால் ஒரு பாட்டு கூட நிச்சயமாக கேட்டுட்டு அவருடைய அபிப்பிராயம் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அது அவர்கிட்ட அவருக்கு எவ்வளோ பெரிய மீதை எவ்வளோ விஷயங்கள் சாதித்தாங்க. நம்ம அப்படி சாதாரணமான புதுசாக வந்துகிட்டு இருக்கவங்கள்ட்ட கூட அவங்க வந்து அது மாதிரி நடந்துக்கிட்ட அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து கடைப்பிடிக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணம் எம்எஸ்சி அப்பா சொன்னோம். மெல்லிசை மாமன்னர் இல்லையா? கண்டிப்பாக திரு எஸ்பிபி அவர்களோட பால்வண்ணன் கூட வந்து அண்ணனுடைய நிகழ்ச்சியில் அவர் நிறைய பாடும்போது நான் முதல்ல பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் கல்லூரி படித்து டிப்ளமோ சர்டிஃபிகேட்லாம் வாங்கினதுக்கு பிறகு மலேசியாவில் அண்ணன் பாபு லோகநாதன் அங்கே இருந்தாங்க. அங்கே இருக்கும்போது அவருடைய நண்பர் திரு மணிவண்ணன் மூலமாக அவங்களோட ஒரு ஸ்கூலில் போய் பசங்களுக்கு டீச் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ சரின்னு சொல்லி நம்ம போயிட்டு வந்தோம். அப்போ போகும்பொழுது தான் அந்த இசைக்கல்லூரி ஸ்கூலை வந்து துவங்கி வச்சது வந்து அண்ணன் எஸ்பிபி அவர்கள். அப்போ எல்லாமே டீட்டெயிலெலாம் கேட்டு யாருப்பா சொல்லிக் கொடுக்க போகிறாங்க என்ன எதுன்னெலாம் கேட்கும்போது இது மாதிரி நார் பையன் அவர் படிச்சிருக்காரு அங்கேருந்து வர்றாங்க சென்னையிலேருந்து தான் வராது. எல்லாமே அவர் வந்து என்னென்னா வர அந்த ஒரு நிகழ்வுக்கு வருவதற்கு முன்பாகவே எல்லாம் வந்துட்டாங்களா எல்லாம் கரெக்டாக ரெடியாக இருக்கா எல்லாம் தெரிஞ்சிட்டு அதன் பிறகு தான் வந்து அரங்க இது பண்ணும்போது துவங்கி வைக்கும்போது இருந்து அவர் கூட இருந்து பழகக்கூடிய நெருக்கமாக பழகக்கூடியது அப்போ தான் அனுபவம் ஆரம்பிச்சிது. அதே மாதிரி இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களை சந்தித்த அனுபவம். ராஜா அண்ணனை வந்து நான் சந்திச்சிருக்கேன். அவருக்கு அவரை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன அவருக்கு தெரியுமா இப்போ போனால் தீபன் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காங்க. நான் சின்ன வயசுலேயே மகராஜன்னும் சரி தீபண்ணனும் அந்த நவராத்திரி நடக்கும்பொழுது இன்றைக்கி இசை நிகழ்ச்சி ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு நாள் பாடுவாங்க இல்லையா அது மாதிரி நிகழ்ச்சிகள் அங்கே ராஜா அண்ணன் வீட்டில் நடக்கும். அப்போ அண்ணன் கூட நான் போயிருக்கேன். அம்மா நான்லாம் போயிருக்கேன் போய் பார்த்துருக்கேன். அவரை அவருடைய பட வாய்ப்பு போய் பாடுறதுக்கு உண்டான அனுபவங்கள் கிடந்தது அவங்களுக்கு இல்லை நீங்கள் போய் கேட்டீங்க? நான் வந்து இன்னும் ராஜா அண்ணனை நேரில் போய் சந்திக்கலை. ஒரு ஏன்னா எவ்வளோ பெரிய ஜீனியஸ் இல்லையா இன்னும் கொஞ்சம் நல்லா தயார் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் இப்போ இருக்கிறது ஓகே ஆனால் இதுவும் பத்தாது. ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய லெவலில் இருக்காங்க. பெரிய இசை வந்து அவர் வந்து வெஸ்டர்னில் வந்து நமக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. கோல்டு மெடலிஸ்ட்டு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் எல்லாமே இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அதனால் அவர்கிட்ட போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி மற்ற இசையமைப்பாளர்கள் நான் வந்து வித்யாசாகர் சார் போய் இப்போ சந்தித்தேன் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி. நல்லா பாடுறீங்க தம்பி நல்லா. அப்போ வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் யங்காக இருந்தது ஒரு 18-20 வயசுக்கு முன்னாடின்னு வச்சிங்களேன். பிற்காலத்துக்கு திரும்பி வாங்க அப்போ நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஆனால் அதன் பிறகு அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அவ்வளோ கரெக்டாக சுட்டு அமையலைன்னு சொன்னோம் சார். உங்களுடைய மேடை பயணங்களில் மறக்க முடியாத மேடை என்ன சொல்லுவீங்க? மேடை பயணங்களில் இப்போ எடுத்திங்கன்னா நான் வந்து அண்ணன் எஸ்பிபி அண்ணன் நான் பாடி கேட்டிருக்கிறாங்க. மலேசியாவாசி அம்மா அவங்க கூட 2007 ஒரு நிகழ்ச்சி அண்ணன் மகராஜன் டிஎல் மகராஜனுடைய நிகழ்ச்சியில் சுஷிலாம்மா பி சுஷிலாம்மா அவர்கள் அப்புறம் வந்து மலேசியாவாசன் அவர்கள் மாமா அவர்கள் திரு மனோ அவர்கள்
அவங்க நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி போனோம். அப்போ வந்து சுஷிலா அம்மா வந்து பாடுறதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பாராட்டினாங்க. வாசம் அம்மா வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுனால எனக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து லண்டன் 2007 என்ன நிகழ்ச்சினா, முதல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டோம். நிகழ்ச்சி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிகல்சல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சாதாரணமாக அவங்கவுங்க பாடணும், கொஞ்சம் கொஞ்சம் பாடணும். வாசம் அம்மாவோட பார்க்க அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாத டைம் அவருக்கு, அப்போ அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த டைம்ன்றதுனால ரிகல்சல்ல அவரோட பாடல்கள்லாம் அண்ணன் நான் எல்லாம் பாடணும். இப்போ திடீர்னு நிகழ்ச்சி வந்து நடுவில் ஒரு சின்ன இன்டர்வலுக்கு முடிஞ்சு சாங் ஆரம்பித்தாங்க. அப்போ மாமாவோட பாட்டு தான் இருந்துச்சு. அந்த பாட்டில் வந்து திடீர்னு மைக்கில் என்னை கூப்பிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து பேக் ஸ்டேஜில் இருக்கேன். உடனே பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே அப்படின்னு சரி நான் போனோடனே நிகழ்ச்சியோட இன்டர்வல் முடிஞ்சு பூவை இழைப்பு பாடல் வந்து பாடுறாரு. அந்த பாடல்கள் வந்து அவருக்கு நல்ல ரேஞ்சும் இருக்கும், மிடில் சாங், அந்த மிட் ரேஞ்சு சாங் தான். அந்த ரேஞ்ச் இருக்கிறதுனால அந்த போர்ஷன்லாம் நீ பாடு அப்படின்னாரு மேடையில் திடீர்னு. ஓ, சாங் ஃபுல்லாக அவர் பாடுறாரு. அந்த ஹம்மிங் எனக்கு தானே இனிக்கும் தேனே, அந்த அந்த போர்ஷன் மட்டும் எங்கெங்கே வருமோ அது ஃபுல்லாகவே சாங் ஃபுல்லாக நான் தான் பாடுறேன். ரொம்ப எனக்கு இப்போவே கேட்டாலும் அந்த நிகழ்வுலாம் ஞாபகம் வரும். திடீர்னு கூப்பிட்டு பாட சொல்கிறது அந்த மாதிரி. வேறு சில மேடை அனுபவங்கள் இருந்தால் சொன்னேன். இங்கே சென்னையில் நம்ம பாடும்போது அண்ணனோட நிகழ்ச்சியில் வந்து திரும்ப ஜிக்கி அம்மா வந்திருந்தாங்க. அப்போ அவங்க கூடயும் நான் வாராய் உலகம் தென்றல் பாடலாம் பாடியிருக்கேன். ஷோபா திருமண மண்டபம், அப்புறம் எம்எல்எம் திருமண மண்டபம், இந்த மாதிரி நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சிக்கு வந்து அவங்க ஜிக்கிம்மா வந்திருக்காங்க, சுசிலா அம்மா, எல்லா ரவீஸ்வரி அம்மா அவங்களாம் வந்திருக்காங்க. எஸ்பிபி சார் அவருடைய பாடல் ஏதாவது ஒரு பாடல். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளை என் கீதமேங்கும் உலாவுமே, நாளை என் கீதமேங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். அதே மாதிரி ஜெயஸ்தா சார் அவருடைய பாடல்கள். பூவே செம்பூவே உன் வாசம் வரும், வாசல் என் வாசல் உன் பூங்காவனம், வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும், பூவே செம்பூவே. சூப்பர் சூப்பர். மலேசியா வாசுதேவன் சார். பூவே இளைய பூவே வரந்தரும் வசந்தமே, மடி மீது தேங்கும் தேனே எனக்குத்தானே, எனக்குத்தானே. பூவே இளைய பூவே. சீர்காழி கோவிந்தராஜ் சார் வாய்ஸ்ல பாடல்கள். நிலவின் நிழலோ உன் வதனம், நிலவின் நிழலோ உன் வதனம், முழு நிலை கண்ணாடியோ மின்னும் கண்ணம். நிலவின் நிழலோ உன்வதனம், முழு நிலை கண்ணாடியோ மின்னும் கண்ணம். மலையில் பிறவா மாமணியேனா, மலையில் பிறவா மாமணியேனா, கொய்தும் கொய்யா
கனியே வானமுதும் தேன் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேன் எதற்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். பிபிஎஸ் சார் அவருடைய வாய்ஸில் பிபிஎஸ் சார் நமக்கு நிறைய பாடல்கள் இருக்குன்னு சொன்னால் மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும் வர வேண்டும். அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும். அங்கம் தழுவும் வண்ண தங்க நகை போல் உன்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும், என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ ஆ காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ அவள் சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். அவர் அப்படியே பாடுற மாதிரி இருக்கு, அவ்வளோ சங்கதிகள் போட்டுருவார்ல. அவர் ஒவ்வொருத்தங்களும் ஒரு விதத்துக்காக கடவுளால் அனுப்பப்பட்டவங்கன்னு சொல்லுவோம், யாருமே சாதாரணமானவங்க கிடையாது. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரங்களை எடுத்து எங்களுக்காக நீங்கள் பாடி ரொம்ப அருமையாக உங்களுடைய பயணங்கள் பற்றி பேசுனீங்க, எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மேல்மேலும் உங்களுடைய பணிகள் எல்லாம் சிறக்க ஆதன் சினிமாவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உண்மையிலேயே என்னை அழைத்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். எங்களது இசைத்தன்றல் இசை குடும்பத்தின் சார்பாக ஆதன் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.